காலாவதியான குளிர்பானங்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி குளிர்பானங்களை கீழே கொட்டி இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தின் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் தலைமையில் மனு அளிக்க வந்த இயக்கத்தினர் கோவை மாவட்டத்தில் பெட்டிக்கடை முதல் ஹோட்டல் வரை பல்வேறு கடைகளில் 10 ரூபாய் மதிப்புள்ள காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனை பருகும் குழந்தைகள் பெரியவர்கள் பலருக்கும் உடல் ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கோவையில் உள்ள அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்தி அவ்வாறான குளிர்பானங்கள் விற்பனை செய்யும் கடைகள் மீது அபராதம் விதித்து சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனா்.